வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மல்டி பெனிஃபிட்டட் ட்ரிங்க். அதாவது வந்துட்டு இதுல என்ன மல்டி பெனிஃபிட்ஸ்னா, இந்த ஒரே ஒரு கப்பு வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். அதே போல வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சு உடம்பு வந்து ஒரு சிக்கன்று, அதாவது உங்களுடைய உயரத்துக்கேற்ப ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த ட்ரிங்க் வந்து மிக மிக உதவியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜீரணம், அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுனாலும் வந்து இந்த ட்ரிங்க் வந்து மிக உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து எளிமையாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மூணே மூணு பொருளை வச்சு தான் நம்ம இந்த ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மல்டி பெனிஃபிட்டட் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரெண்டு பனானா எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ரெண்டு சின்ன பனானாவாக இருந்தால் ரெண்டு, நீங்கள் அதே வந்து பெரிய பனானாவாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வாழைப்பழம் இருந்துச்சுன்னா போதும். இது நேற்று வாங்கி வச்சது, அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் பழமாயிருச்சு. ஆனால் ப்ரிஃபரபிளி வந்துட்டு நீங்கள் ஒரு பழமும், ரொம்ப பழமும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ஒரு நடுவில் இருக்கிற மாதிரி இந்த பச்சை கலர் கொஞ்சமாக வந்துட்டு பழத்துக்கு மாறுற டைமில் இருக்கக்கூடிய பனானா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஸ்கின்னோட யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சினமன், அதாவது இந்த பட்டை என்று சொல்லக்கூடிய சினமன் பவுடரு, பட்டையினுடைய தூளை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறோம். இரண்டு ஏலக்காய், அதாவது ரெண்டு ஏலக்காயை வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்குறோம். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். ஸோ இந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பனானா வந்து இந்த காம்பில் இந்த ரெண்டு சைடுலையும் கிள்ளிட்டு இந்த தோலோட சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுள்ள பாத்திரத்தில் போட்டு இந்த மூணு பொருளையும் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நம்ம பனானா வந்து நம்ம தோலோட கட் பண்ணி வச்சுருக்குறோம். சின்ன சின்ன பீஸாக சின்னதாக வராட்டி நீங்கள் பெருசாக வந்து பாதி, அதாவது ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இந்த தோலுக்கு வந்து கீழே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அப்படி பெருசாக எடுத்தாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பனானா வந்து நம்ம இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தில். இதில் நம்ம போட்டுக்குவோம். இதில் போட்டு அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த கார்டமம், அதாவது நம்மளுடைய ஏலக்காய் இதில் போட்டுருவோம். ரெண்டு ஏலக்காயை வந்து பொடிச்சு வச்சுருக்குறோம். அதே மாதிரி சினாமன்னு போட்டுருவோம். பட்டைத்தூளை போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ட்டு, அதாவது இது எப்படி நம்ம உடலுக்கு வந்து நன்மையை தருகிறது, இதனுடைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த தண்ணியை வந்து பாயில் பண்ணியிருக்கிறோம். அந்த பனானா, சின்னமன் மற்றும் ஏலக்காய் மூணை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஆனோடனே இந்த மாதிரி எடுத்துக்கணும். வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம கொதிச்சு ஒரு கிளாஸாக மாறி இருக்குது. அந்த கிளாஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக அதே மாதிரி ஃபில்ட்ரு, அதாவது எந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வடிச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நம்முடைய வந்து அந்த மல்டி பெனிஃபிட்டட் ட்ரிங்க் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, நீங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு தூங்குவதற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து இந்த ஒரு கப் தண்ணியை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு கப் வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு படுத்துடலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, சார் இந்த காயை வச்சு அதை வேக வைத்து இந்த பனானாவை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். இதை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும், இந்த தோலோடு சாப்பிட்றதா இருந்தாலும் இது சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் சாப்பிடாமல் விட்டாலும் இது உங்களுடைய விருப்பம். மோஸ்ட்லி வந்து இந்த டேஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் நீங்கள் சாப்பிடாமல் விட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அது வேக வைத்த தண்ணியில் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டாக வந்துடும். அதனால் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வரும். இப்போ இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம என்னென்னு பார்க்குறோம். இந்த பனானாவில் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன், இந்த பனானாவுடைய ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு அதிகமான பொட்டாசியம், மேக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டு மற்றும் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதில் வந்து இந்த பனானாவுடைய ஸ்கின்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஹார்மோனை வந்து தூண்டக்கூடியது. இதுதான் வந்து இந்த மெலட்டோனின் தான் வந்து நம்மளுடைய பயோ கிளாக்கு, நம்மளுடைய தூக்கத்திற்கு வந்து மிகவும் உறுதுணை செய்யக்கூடியது. அதனால் இந்த பனானா
பனானா வந்து நீங்க ஸ்கின்னோட வேக வச்சு நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து சினமன் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது, மற்றும் வந்து சுகர் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்களை வந்து குறைச்சி பிபியை வந்து நார்மலாக வைக்கும். நம்மளுடைய கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ராலை வந்து டாக்ஸினை வெளியேற்றுவதற்கு வந்து சினமன் வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படும். அடுத்தது நம்மளுடைய காடமாம், அதாவது ஏலக்காய் பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்மளை ஜீரணத்திற்கு, ஈவன் அல்சர் இருக்கிறவங்க கூட இந்த ஏலக்காயை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். அல்சருக்கும் சரி நல்ல ஜீரணத்திற்கும் ஏலக்காய் வந்து சிறந்த முறையில் உதவக்கூடியது. ஸோ இந்த மூணு பொருளை போட்டு நம்ம வேக வைத்து அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு குடிக்கும் போது ஒரே ட்ரிங்க் ஒரு பானத்தில் வந்து நம்மளுக்கு பல விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் வந்து குறைச்சி உடல் எடை குறைவதற்கும் வெயிட் லாஸ் ஆகுவதற்கும் வந்து இந்த பானம் வந்து உதவியாக இருக்கும். அதே நல்ல ஜீரணத்திற்கும் வந்து இந்த பானம் வந்து மிக உதவியாக இருக்கும். ஒரு கப் ட்ரிங்கை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்க. மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.